இது மேஜை. இந்த மேஜை புத்தகங்களை படிப்பதற்கும் புத்தகங்களை அடுக்குவதற்கு மட்டுமல்ல, சுகமாய் படுத்து தூங்குவதற்கும் கூட சில சமயம் பயன்படுகிறது அலுவலகங்களில். மேஜை என்பது தூக்கத்தின் அடையாளம் அல்ல. மேஜை உட்காருவதற்கான சௌகரியமான இடம் அல்ல. மேஜை என்பது நமக்கு தின்னுவதற்கான இடமும் அல்ல. மேஜை நாம் எழுதுவதற்கும் சுகமாய் படிப்பதற்கும் உள்ள சுதந்திரமான இடம். அங்கே பாருங்கள், மேஜை மீது ஒரு பேனா நிமிர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அழகு பொம்மை ஆடிக்கொண்டிருக்கிறது. போதா குறைக்கு தொலைபேசி அமுங்கி கொண்டிருக்கிறது. எதுவும் புத்தகம் எதுவும் மற்ற மேசி அனாதியாயிருக்கிறது. நான் என்ன செய்ய, நானும் புத்தகம் இல்லாத அனாதியாகிவிட்டேன் மேசையோடு. ஆனால் மேசை தொலைபேசியோடும் பேனாவோடும் கண்ட கண்ட பைல்களோடும் பொருத்தனம் நடத்தி கொண்டிருக்கிறது. அனாதையாக அல்ல, அவஸ்தையாக.